பரவாயில்லையே ரிஸ்க் எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு சிவா வந்துட்டானா ஆ ராணிங்க இது நாங்க பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள பார்க்க வந்திருக்கோம் கொஞ்ச நேரத்துல மணம் அடைக்கறவங்க அங்க பார்க்கலாம்ல இல்லல அது ரொம்ப லேட் ஆயிடும் நாங்க இப்போ ஃபாரின் போறாங்க ஃளைட் டைம் ஆச்சு பாவம் அதுக்காக தான் அங்க வந்திருக்காங்க பாத்துட்டு உடனே கிளம்பிடுவாங்க ப்ளீஸ் மொட்டேனா சரி சரி போங்க ஆ தேங்க்ஸ் சோ ஸ்வீட்ல ரொம்ப முக்கியம் வா என்ன நாங்க ரெண்டு பேரும் இங்க வந்து பாத்துக்குறோம் இங்க போய் போன குடிட்டு வாங்க கூட்டிட்டு வாங்க போங்க இதா தட்டு தட்டு ஐயோ கதவு தட்டு இரு ஹே அது ஜோ ஜோ நல்லபடி சீக்கிரமா மொட்டன பாத்திரம் போறாரு வழிமா வலி வலி நல்லா என்ன உடம்பு சரியலமா ஆஸ்பத்திரி தூக்கி போறோம் என்னங்க ஆச்சு அட போமா வண்டி ஸ்டார்ட் பண்ணாக போ ஐயா வலி விடுங்க அம்மா வலி விடுங்க என்னாச்சு அது வெயில்ல மயமடி விட்டாங்க அத ஆஸ்பத்திரி போ வலி விடு வலி விடு நல்லா என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த வீட்ல இருக்கா செத்தாடா சீனிவாசன் தூக்கி போடு கல்யாணம் பண்ண காணுனே அதுக்குள்ள வேற ஏதோ கல்யாணம் நடக்குது டேய் நம்ம சீனுடா என்ன நடக்குது போய் சாப்பிடலாம் ஐயோ டேய் என்னடா பண்றுக பார்த்தா தெரியல கல்யாணம் பண்ணிட்டு இருக்க மகனே உனக்க நீ லவ் பண்ற பொண்ண தூக்கிட்டு வந்தா நீ வேற எவ்வளவு ஒரு சிரிக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா டேய் சிவா பாறா என்ன மாத்தி மாத்தி உன் முன்னாடி அடிக்குறாங்க பின்னனே டேவிட் நான் லவ் பண்ற பொண்ண திட்டினா என்னால சும்மா இருக்க முடியுமா நீ லவ் பண்ற பொண்ணா அப்ப அந்த பொண்ணு யாரா அந்த பொண்ணு எந்த பொண்ணு எந்த பொண்ணா இந்த பொண்ணு யாரா இந்த பொண்ணு தான அந்த பொண்ணு எந்த பொண்ணுடா இந்த பொண்ணு ஐயோ நான் லவ் பண்ண பொண்ணு அப்ப அந்த பொண்ணு எந்த பொண்ணு ஐயோ ராமா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கே நிறுத்துங்க பா ஆமா யார் இந்த பொண்ணு அம்மாடா இந்த பொண்ணு என் மகனுக்காக கல்யாண மண்டபத்துல இருந்து ஓடி வந்திருக்கா தெரியுமா ஹலோ அந்த பொண்ணு உங்க மகனுக்காக தான் கல்யாண மண்டபத்துல இருந்து ஓடி வந்தா அந்த பொண்ணு எதுக்கு கல்யாண மண்டபத்துல இருந்து ஓடி வந்தா இந்த பொண்ணு எதுக்கு கல்யாணம் ஐயோ இரு இரு ஒரு நிமிஷம் என்ன ரொம்ப யோசிக்கிறேன் ஊரே பத்தி தெரியுது பாண்டிச்சேரியில ரூம் போட்டு சரகஷ்டி மண்டியானமாய் கிடக்குறா தச்ச எந்திரி எனக்கு எப்படா எஸ்கேப் பார்த்து நினைச்சிட்டு இருந்த நீங்க தூக்கிட்டு வந்துட்டீங்க பண்றது பண்ணிட்டீங்க இன்னொரு சின்ன வேலையும் பண்ணிடுங்க எங்களுக்கு வேற வேலை இல்ல உங்களை உங்க லவரோட சேர்த்து வர வைக்கணும் என்ன புதுக்கோட வரைக்கும் டிராப் பண்ணிட்டு போயிடுங்க நாங்க என்ன டிராவல்ஸா வச்சு நடத்துறோம் அதெல்லாம் முடியாது போற வழியில தான் ஏர்வாடி இருக்கு வேணா உன்னை இறக்கி விட்டு போயிடும் ஹலோ என்ன கூட்டிட்டு போலனா இந்த ஊரை விட்டு தாண்ட முடியாது ஏன் தாண்ட முடியாது அக்கடிச்சுடும் எதுக்கு எல்லாம் லைனா வந்துட்டே இருக்கு
என்ன சங்கர் பட ஷூட்டிங் நடக்குதா? ஷூட்டிங் இல்ல, சர்ச்சிங் எனக்காக. என்ன தூக்கிட்டு வந்தது? நீங்க தான தெரிஞ்சது. உங்களை அப்படியே துடு துடு துடுன்னு வெட்டி காக்காய் போடுறவங்களா? அவங்களே சாப்பிட்டுடுவாங்க. பாத்தியா, எல்லாத்துக்கும் காரணம் நீதான். இல்ல, நீதான். தப்பு நம்ம எல்லாரும் மேலயும். அவங்க போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டா கொண்டு போய் சேர்க்கிறது நம்மளுடைய பொறுப்பு. வாங்க, நம்ம போலாம். வாங்க. பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப பொறுப்பா இருப்பீங்க. ஐயோ, காலையிலேயே கேலண்டர்ல போட்டுருந்த அலைச்சல்னு கரெக்டா நடக்குது. என்னென்ன நடக்க போதும், ஏறி போ. எல்லாம் இவனா நிக்கிறான் பாரு. ஏய், பாத்து போடா. கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொன்னீங்களே, ஏதாவது ரீசன் இருக்கா? காப்பாத்திட்டேங்கிறதுக்காக அட்வான்டேஜ் எடுத்துக்காத இடியட். மூஞ்சிய பாரு. உயிர் போற நிலைமையில் இருக்கிறோம், எப்படி குடிச்சிட்டு இருக்கா பாரு. எனக்கு புடிச்சா என்ன ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. உங்க எல்லாரையும் தான் கொண்டுடுவாங்க. தெருல அப்படியே விட்டு வந்துட்டோம். தேங்க்ஸ் சிவா, நீ ஒருத்தராதே என் வண்டி மேல அக்கறை வச்சிருக்கிய. நான் ஃபீல் பண்ணது உன் டொக்கு வண்டியை பத்தி இல்ல. டொக்கு வண்டியா? அந்த வண்டி மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, ரவுடிங்க நம்மள டொக்காக்கிருப்பாங்க. எங்க தாத்தா எனக்கு வச்சிருந்த ஒரே சொத்து அந்த வண்டி தான் தெரியுமா? இப்ப பிரச்சனை உன் தாத்தாவை பத்தியோ வண்டியை பத்தியோ இல்ல, காணாம போன அந்த பொண்ணை பத்தி. அதானே, நீ எங்க எங்க தாத்தாவை பத்தி எல்லாம் ஃபீல் பண்ண போற? உனக்கு முக்கியம் அந்த ஃபிகர் தானே. இப்பதானே ஒரு கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்தோம், எதுக்கு மறுபடியும் அந்த பொண்ணை பத்தி பேசுறீங்க? இல்ல ராஜி, பாவம், அந்த பொண்ணுக்கு அந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. அதான் இப்படி இஷ்டம் இல்லனா உனக்கு என்னடா பிரச்சனை? இதுக்கு ஸ்ட்ரைட்டா எங்கிட்டே கொடுத்துருக்கலாம்ல, தந்தூரி சிக்கன் மினரல் வாட்டர். இப்போ நம்ம இருக்க நிலைமையில தந்தூரி சிக்கன் மினரல் வாட்டர் எல்லாம் தேவையா? எனக்கு தெரியாது, நான் சாப்பிடவே இல்ல, நான் டயட்ல இருக்கேன். பேபி யூ சார், என்ன நீ சாப்பிட்டியா? அவங்க சாப்பிட்டாங்க. ஐயோ, டேய் வா, ஓடி போயில, மறுபடியும் வந்துட்டா. எப்படியோ மோப்ப முடிச்சு வந்துறாளே. டேய் சிவா,
நீங்க எல்லாம் ஆம்பளைங்களா? இத தெரிஞ்சிட்டு போலாம்னு மறுபடி வந்தியா? ஒரு பொண்ணு டேஞ்சர்ல இருக்கறப்போ அப்படியே நடு ரோட்ல தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்க? நீங்க எல்லாம் நிஜமா மனுஷங்களா? அப்படிதான் நினைக்கிறோம். கில்லி படம் பாத்தீங்களா? பத்து தடவை பார்த்தோம். 1000 பேர் துரத்திட்டு வந்தாலும் அவங்க எல்லாரையும் காலி பண்ணிட்டு த்ரிஷா கைய பிடிச்சு கூட்டிட்டு வருவாரு விஜய். அவர் ஆம்பளை. அவர் பின்னாடி அவங்க அப்பா எஸ்எஸ்சி இருக்காரு. அத விட அவருக்கு கோடான கோடி ரசிகர்கள் இருக்காங்க. நமக்கு யார் இருக்கா? இவனை தவிர இந்தியாக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்க இருக்கிறவங்கள பத்தி எல்லாம் உயர்வா நினைச்சேன். நீங்க என்னடானோ இத பாருங்க. எங்களை பத்தி என்ன வேணா பேசுங்க, ஆனா இந்தியாவை பத்தி மட்டும் எதுவும் பேசாதீங்க. தெலுங்கு பட வில்லன்களோட ஃபேமிலி மாதிரியே தெரியுது. அதனால ஏதாவது தப்பு நடந்துச்சு நம்ம பாக்கி கிழிஞ்சிரும். சோ நம்மள பத்தின எந்த டீடைல்ஸும் அவளுக்கு தெரிய கூடாது. ஓகே ஓகே ஏய் ஓவர் ஆக்ட் பண்ணி கிழிஞ்சிரல. அது ஒண்ணுல பர்சனல். ஓகே வண்டி போனா வாங்கிக்கலாம், உயிர் போனா வாங்க முடியுமா? உங்க பேரு? ஐ அம் ஜாக்சன். ஹாய். ஹீஸ் தண்டபாணி. ஹீஸ் பிச்சமுத்து. ஹாய். ஹீஸ் குண்டுமணி. ஹாய் குண்டுமணி. ஹீஸ் சொர்ணக்கா. ஓ எல்லாரும் அவங்க பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அவங்க பேரை அவங்க எதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும்? இது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னு சொல்ல வந்தேன். தண்டபாணி நீ போய் பில் பே பண்ணிட்டு வந்துரு பாப்போ. அது என்ன உனக்கு மட்டும் ஸ்டைலா ஜாக்சன் பேர் வச்சுக்கிட்டு எனக்கு மட்டும் தண்டபாணி பேர் வச்சிருக்க? எனக்கு என் பேர் பிடிக்கல, உடனே மாத்தி வை. ஏன்பா கோயிலுக்கு போய் கடா வெட்டியா பேர் வச்சுட்டாங்க. எல்லாம் புதுக்கோட்டை போற வரைக்கும் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அதுக்கப்புறம் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டைலா கமலஹாசன் இல்ல ஹிருத்திக் ரோஷன் பேரை மாத்தி வச்சுக்கலாம். என்ன பில்? ஓகே ஓகே. ஐ வந்திருச்சு வந்திருச்சு வந்திருச்சு. லிஃப்ட் கேக்குற மூஞ்ச பாரு. ஜாக்ஸ் அந்த ஸ்டைல பேர் வச்சா மட்டும் போதாது. அப்ப ஆடி காமிக்கணுமா? மூளைய யூஸ் பண்ணனும். ஓகே தண்டபாணி பின்னாடி போ. ஸ்வர்ணா நீ வா. என்ன பண்ண போறாங்களா இவங்க? தெரியலையேப்பா. என்ன ஆஞ்சநேயர் வேஷம் போட்டு ஜீப்ல வரா? வாடா 10000 பிசி வாடா. பறவைகள் செம பிகருங்க நிக்கித. ஏதோ நமக்காகவே காத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. வந்துட்ட கோவாக்கு போக வேண்டிய வேலை இங்கே முடிஞ்சிட்டு போல இருக்கு. சந்தோஷ் ஹாய் பேப்ஸ், மை நேம் இஸ் கான் சந்தோஷ் கான். வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? லிஃப்ட் கொடுப்பீங்களா? உயிரையே கொடுப்பேன். நீங்க உயிரை கொடுத்துட்டா எங்களுக்கு லிஃப்ட் யார் கொடுப்பாங்க? சக்க வக்க வட்டே கியூ சி டுடே நோ குட் ஜாப். லெட்ஸ் கோ. சந்தோஷ் விசில் அடிக்கிறாய். ஐ ஐ ஐ ஐ நைஸ் ஜீப். ஐ ஏய் 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 ஹூ ஆர் யூ? வாட் ஆர் யூ டூயிங்? அவங்க நம்ம ஆளுங்கடா. ஓ அவர் பீப்பிள் கிவ் மீ போ டெல் யூ. நான் ஏதோ சூட் கேஸ் எடுத்து வந்தவங்களோ நினைச்சேன். ஐ ஐ வாட். ஆமா உங்களை எங்க டிராப் பண்ணனும்? என்ன புதுக்கோட்டை வரைக்கும் டிராப் பண்ண போது சந்தோஷ்? புதுக்கோட்டையா? என்ன அப்படியே போற வழியில சென்னையில டிராப் பண்ணா போதா அங்கிள்? நோ அங்கிள், ஐ அம் ஜஸ்ட் 26. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? என்னவா? மை நேம் இஸ் கான். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, சந்தோஷ் கான். ஓ என்ன எல்லாரும் பேபி கான் செல்லமா கூடுவாங்க. ஆமா இது என்ன கல்யாண அட்ரஸ்? அது உங்களை மாதிரி ஒரு பெருசுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க, அதான் தப்பிச்சு ஓடி வந்துட்டாங்க. அவ்வளவுதான். யார் இந்த குட்டி? அவ குட்டி இல்ல, பொல்லாதவன். நேத்து பொல்லாதவன், நாளைக்கு மாப்பிள்ளை. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சந்தோஷ், அது ஒரு தண்டம். சந்தோஷ் எஸ் டியர், உனக்கு ஒண்ணு தெரியுமா? அது பேரு கூட தண்டபாணி. வெரி குட். லைஃப் இப்படி தான் என்ஜாய் பண்ணு. டேய் பேபி கான் கியர் கீழ இருக்கு. ஓ ஐ see. ஃப்ரெண்ட்ஸ் சொல்டா, ஜஸ்ட் கீப் இட். எங்க உன் தலையிலையா? ஐ அம் மூவிங். சச்சி குடிக்க தூக்கி போடு. சச்சி என்ன மெதுவா வண்டிய ஓரம் கட்டுற? அநேகமா ஒரு கட்டிங் அடிப்பான்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் ரொம்ப டயர்டா இருப்பீங்க, உங்களுக்காக ஒரு ஸ்மால் கமர்ஷியல் பிரேக். ஓகே
Excuse me, do you have any western outfits? நமக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சா மட்டும் பத்தாது, நம்ம கூட பேசுறவங்களும் இங்கிலீஷ் தெரியுமான்னு தெரியும். கரெக்ட். அது ஆக்சுவலி யூ நோ லைக் ஏய் நான் இந்த பொம்பளை பிள்ளைங்களாம் போடுற மாதிரி பேண்ட் சட்டை இதெல்லாம் காட்டுங்களேன். இதைத்தான் நானும் சொல்ல வந்தேன், என்ன இங்கிலீஷ் பேச விட மாட்டியா? நீ காசு கொடுக்குறியா? நீ காசு கொடுக்குறியா? நான் தான் காசு கொடுக்க போறேன். என்ன வாய் பார்த்துட்டு இருக்க? அந்த பாப்பாக்க சைஸ்ல ஒரு நல்ல சொக்கா எடுத்து கொடு. பொம்பளை பிள்ளைங்க போடுற ட்ரெஸ் எல்லாம் இதுல இருக்கு, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அதை பாருங்க. தண்டபாணி, இந்த ரெண்டுல எது நல்லா இருக்கு? யூ சீ, ஆக்சுவலி கலர் வைஸ் திஸ் லிட்டில் டல், ஐ திங்க் திஸ் ஷட் பி ஃபைன். அப்படினா இது வேண்டாம். ட்ரையல் ரூம் எங்க இருக்கு? ட்ரையல் ரூமா? நம்ம என்ன நாயடி காலியா இருக்கோம்? உள்ள போய் மாத்திட்டு வாமா. இவ கட சைஸே ட்ரையல் ரூம் அளவுக்கு தான் இருக்கு. ஹேய் நோ டே, மை நேம் இஸ் சந்தோஷ். இந்த ஜிப் ஆரோடது. திஸ் இஸ் மை ஜிப். இந்த பொண்ணு ஐயோ சரங்கச்சு பாத்தியா? ஓ, திஸ் இஸ் மை லேட்டஸ்ட் டார்லிங். நான் தான் பிக்கப் பண்ணி வந்தேன். நீ தான் கூட்டி வந்தியா? ஆமா, ரோட்ல நாக நான் தான் லிஃப்ட் கொடுத்தேன். சனை ஓரம் சூனை ஒன்று வாடும் சங்கீதம் பாடும். திஸ் இஸ் மை ஃபேவரட் சாங். இசைஞானி இளையராஜா ஓடுது. இந்த சந்தோஷம் சந்தோஷமா இருக்கும்போது இந்த பாட்டு தான் பாடுவோம். சலையோரம். இந்த பொண்ணு கூட வந்தவங்க எங்கடா இருக்காங்க? அது எதுக்கு நீ கேக்குற? கொஞ்சம் திரும்ப. 1 மினிட். திஸ் பொசிஷன் ஓகே? இதெல்லாம் உங்க சைஸ் இல்ல. தெரியும் ஜாக்சன். என் பேரு எப்படி? உங்களை பத்தி எல்லாம் தெரியும். உயிர்த்தியை வளர்த்தே வர வேண்டும் வரம் வேண்டும் துடித்தே தொழுதே. ஹலோ. உங்க பேரு? ஐம் பூஜா. பூஜா? என்ன ரகுன்னு சுவாமிஜி மட்டும் தானே கூப்பிடுவாரு? என்ன கூட அவர் தான் அங்கிள் அனுப்பினாரு. ஓ, சுவாமிஜி அனுப்பிச்சாரா? அப்படியா, உட்காருமா? இல்ல பரவாயில்ல அங்கிள், இட்ஸ் ஓகே, உட்காருமா. வணக்கம் லக்ஷ்மி ஆண்டி. வணக்கம் சுந்தரி ஆண்டி. ஹாய் சத்யா. ஹே மஞ்சு, கம். ஸ்கூல் போலியா? ஐம் சாரி, நான் எதுக்கு வந்தேன்னு சொல்ல மறந்துட்டேன். எனக்கா தானே? என் அம்மா அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. ஐயோ, லாரி அடிச்சிச்சா? சின்ன வயசுல இருந்தே சுவாமிஜியோட ஆசிரமத்துல தான் வளர்ந்தேன். இப்போ இங்க எனக்கு மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கு. காலேஜ் ஓபன் ஆகிறதுக்கு இன்னும் 10 நாள் ஆகும். அதுக்கு முன்னாடி புக்ஸ், ஹாஸ்டல் எல்லாம் தேடணும். இங்க இருந்தே தேடுங்க, இது உங்க வீடு மாதிரிதான். நானும் உங்களுக்கு ஹெல்ப்பா இருப்பேன். சுவாமிஜி எங்களுக்கெல்லாம் தெய்வம் மாதிரி. நீ எவ்வளவு நாள் இங்க தங்கி இருக்கணும், இருந்து உன் வேலையெல்லாம் பாத்துக்கலாம். சுஜா, ஐயா, இந்த லக்கேஜ் எடுத்து போய் ரூம்ல வைமா. எந்த ரூம்ல வைக்கணும்? பாத்ரூம்ல வை. கேள்விய பாரு, ஏ ரூம்ல வை. இல்லம்மா, சிவா ரூம் ஃப்ரீயா இருக்கல, அங்க வை. சரிங்க ஐயா. சிவா யார் அங்கிள்? வெரி வெரி பேட் பர்சன், பிஹேவியர் சரியில்லனால அங்கிள் வெளியில அனுப்பிச்சார். டேய் சும்மா நீ போமா, நீ போய் ஃப்ரெஷ் ஆகு. தேங்க் யூ அங்கிள். அவருக்கு நடிப்புனா அவ்வளவு ஆசை.
காலேஜில் படிக்கும்போது துரியோதன கேரக்டர் நடித்ததுனால அவருக்கு ஸ்டேட் அவார்டு கிடைச்சது. அது மட்டும் இல்லை, அவரோட ஃபேவரட் ஹீரோ எம்ஜிஆர் கையால் வாங்கினதுனால இன்னும் அதை உயிரை பார்த்துட்ருக்காரு. அவன் எதுக்கு இங்க வந்திருக்கானு கேளு. டேய், கேக்குறது காதுல உள்ள சொல்லு, எதுக்கு இங்க வந்த? பக்கத்து வீட்டுக்கு தான் போனேன். இது உன் வீடு இல்லப்பா, பக்கத்து வீடு தான் உன் வீடு, அங்கே போன்னு சொன்னாங்க, அதான் இங்கே வந்தேன். அவள் கல்யாணம் மட்டும் ஜாலியாக போயிட்டா, என் மேலே மட்டும் எல்லாம் கோச்சுக்கிறீங்க. பார்த்தீங்களா மாமா எவ்வளோ திமிராக பேசுகிறா? ஏய், அவள் சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணியிருப்பா. தெரியாமல் பண்ணால, தெல்ல தெளிவாக பண்ணா. லாஸ்ட் மினிட்ல என்கிட்ட வந்து அந்த அசோக் இல்லைன்னு சூசைட் பண்ணிக்குவேன்னு சொன்னால் எனக்கு என்ன பண்ணுறனே தெரியல, என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணேன். அவகிட்ட மட்டும் எல்லாம் ஜாலியாக ஃபோனில் பேசுகிறீங்களா? பார்த்தீங்களா மாமா எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணிட்டு தான் வந்திருக்கான். கோவத்தில் பணம் அனுப்புறது கூட நிறுத்திட்டீங்க, கையில் காசு இல்லாமல் நான் சரியாக சாப்பிட்றது கூட இல்லை. எப்படி அழைச்சிட்டேன் பார்த்தீங்களா? நீ எப்படா குண்டா இருந்தேன்? அவசரத்துக்கு தண்ணி கூட வாங்க முடியல. நோட் பண்ணீங்களா? தண்ணி கூட அடிக்க ஆரம்பிச்சிட்டான். தண்ணினா நீ அடிக்கிற தண்ணி இல்லை மாமா, மினரல் வாட்டர். ஏதோ டேவிட் இருந்ததுனால இவ்வளோ நாள் மேனேஜ் பண்ணேன். உனக்கு ஹெல்ப் பண்ணது டேவிட் ஒன்றும் கிடையாது, உங்கள் பெரியப்பா தான் மாதம் மாதம் பணம் அனுப்பிச்சு டேவிட்டை கொடுக்க சொன்னார். தெரிஞ்சுக்க. சீரியஸாவா? ஏமாத்திட்டா. சரி அதை விடுங்க, உங்களுக்கு ஓகே என்ன சொல்லுங்கள், நான் உள்ளே வரேன். இல்லைன்னா சொல்லுங்கள், நான் அப்படியே போய் எங்கேயா பிளாட்ஃபார்மில் படுத்துக்கிறேன். உனக்கு அதுதான் பெட்டர், போட. பூஜா அங்கிள், கொஞ்சம் இப்படி வாமா. சொல்லுங்க அங்கிள். இவன் தான் சிவா. இவனை மன்னிச்சு வீட்டுக்குள்ள சேர்த்துக்கலாமா? அங்கிள் தப்பா நினைச்சுக்காதீங்க, இது உங்க குடும்ப விஷயம், இதுல நான் தலையிடுறது அவ்வளோ நல்லா இருக்காது. அப்படி இல்லைம்மா, நீ சுவாமிஜி ஆசிரமத்தில் அவர் கட்டுப்பாட்டில் வளர்ந்த பொண்ணு, அதனால் நீ சொன்னீன்னா அவரே சொன்ன மாதிரி, அதனால தான் சொல்ல சொல்கிறேன். சொல்லு. உண்மையாக சொல்லணுன்னா மன்னிக்க கூடாது. ஏன்னா இவர் பண்ணது பெரிய தப்பு. ஆனால் பகவத்கீதையில் தவறு செய்பவர்களை மறப்போம் மன்னிப்போம்னு சொல்லியிருக்காங்க. இவர் முகத்தை பார்த்தா வெளியே போய் பிழைக்க மாட்டார்னு தோணுது. நிஜம்தான். அதனால போனா போட்டுன்னு மன்னிச்சு விட்டுடலாம். இவ்வளோ சின்ன பொண்ணா இருந்தாலும் எவ்வளோ எவ்வளோ அழகா பேசுது பாரு. நீ சொன்னதுனால அவனை போனா போதுன்னு மன்னிச்சு விட்டுறேன். அவனை உள்ள போக சொல்லிருக்கேன். அப்பா அப்பா இங்க இருக்கேன். சாரி. தேங்க்யூப்பா. அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வந்துட்டா தன் உயிரை கொடுக்க கூட தயாராயிருவான். ரொம்ப நேச்சுரலாக ஆக்ட் பண்ணுறேன், இப்படி தான் ஆக்ட் பண்ணணும். இருந்தாலும் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் ரொம்ப ஷார்ப். பின்ன எல்லாரும் ஒன்ன மாதிரியாக இருப்பாங்க. இல்லை எல்லாரும் ஒன்ன மாதிரி ஷார்ப்பாக இருக்காங்கன்னு சொன்னேன். கமிங் டு தி பாயிண்ட், உனக்கு விக்கல் வருமா? விக்கலா? அதான் ஹிக்கப்ஸ். வரும் வரும், ஆனால் எப்போ வரும்னு தெரியாது. அது எப்போ நான் வந்துட்டு போட்டோம், உனக்கு என் கூட ஏதாவது பேசணும்னு தோணுச்சுன்னா விக்கல் வர மாதிரி சவுண்ட் கொடு, அதான் நமக்குள்ள இருக்கிற சீக்ரெட் கோட். கடவுளே, இந்த மாதிரி ஐடியாலாம் உனக்கு எங்கேருந்து தான் வருதோ? எனக்கு புகழ்றது பிடிக்காது. புகழ்றேனா? இந்த மாதிரி கேவலமான ஐடியாலாம் உனக்கு எப்படி வருதுன்னு கேட்குறேன். கேவலமாக இருக்கா? என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சூப்பராக இருக்குன்னாங்க. ஓ, கோட ஊரெல்லாம் சொல்லியாச்சா? அப்புறம் அதில் என்ன சீக்ரெட்? என்ன தண்டபாணி? அதான் சொல்கிறேன்ல, என் பேர் தண்டபாணி இல்லைன்னு. எனக்கு என்னவோ அந்த பேரை தான் உனக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி தோணுது. உனக்கு விளையாட்டா போச்சா? ஐடியா தோன்றது அவ்வளோ ஈஸி இல்லை பூஜா. நைட்டெல்லாம் தூங்காமல் யோசித்தேன். ஒரு ஐடியா லைஃபையே மாற்றிடும் தெரியுமா? மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, மறந்துடாத. விக்கல்
டெஸ்டிங். அது சரி. பெரியம்மா, ஆ சின்ன சாமிஜி வந்திருக்காங்க. அப்படியா? ஆ சின்ன சாமி வந்திருக்காங்களா? காஃபி போடு. ஏன் இப்படி போய் சொன்னேன்? நான் எதுவும் போய் சொல்லல அங்கிள். பாத்தியா, விக்கில் என்ன போச்சு? இதுக்கு பேர் தான் ஷாக் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஆசிரமத்துல இருந்து சின்ன சுவாமிஜி வந்திருக்காரு, இப்ப என்ன பண்றது? டேடி மம்மி வீட்டில் இல்லை, தட போட யாரும் இல்லை, விளையாட வரோம் இல்லை. என்ன சாமிஜி, எப்படி இருக்கீங்க? வாசி வா, நான் சுபிச்சமா இருக்கேன், நீ எப்படி இருக்க? பூஜா வந்ததுலேருந்து நான் நல்லா இருக்கேன். யார் பூஜா? அதான் சுவாமிஜி அமிச்சார்ல ஆசிரமத்துலேருந்து. ஓஹோ, நாய்க்குட்டி. தப்பித்தவரி கூட அந்த வார்த்தை சொல்லிடுறீங்க. பெரியப்பா காதில் விழுந்துரு போது. ஏன் அவருக்கு அது என்ன ரொம்ப இஷ்டம்? அது என்ன? அதான் அது நாய்க்குட்டி. சொல்லாதீங்க. என்ன பூஜா? பூஜா பூஜா. ஆமா, அது என்ன பூஜா? சம்பந்தமே இல்லாம. அதெல்லாம் சம்பந்தம் இருக்கு. நீங்க மட்டும் பெரியப்பா முன்னாடி நாயிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிடாதீங்க. ஓகே ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, புரியுது. ஞாபகம் வச்சு, புரியுது. நான் பாத்துக்கிறேன், நீ போ. வாங்க சாமி. சௌக்கியம் தானே? சௌக்கியமா இருக்கேன். சுவாமிஜி எப்படி இருக்கார்? தெய்வம் எப்படி இருக்கும்? தீட்சையா இருக்கார். வணக்கம் சாமி. வணக்கம். சாமிஜி கொடுத்தாம் சார், சண்டியாகம் பண்ணு. ரொம்ப சந்தோஷம், உட்காருங்க. லக்ஷ்மி, பூஜா எங்க இருக்கா? வர சொல்றேங்க. பூஜா, சுவாமிஜி பூஜாவை பத்தி ஏதாவது விசாரிச்சாருங்களா? உங்க பொறுப்புல விட்டதுக்கு அப்புறம் அவரை பத்தி கவலைப்படவே மாட்டார். நீங்க எப்படி பார்த்துப்பேன் அவளுக்கு தெரியாதா? உண்மையை சொல்லணும்னா வீட்டில் ஒருத்தியாவே ஐக்கியம் ஆயிட்டான். அவ்வளோ நல்ல பொண்ணு. அவள் பொண்ணா? அது ஆனாச்சே. நல்லா சாப்பிடுறது போல் இருக்கு, கொஞ்சம் குண்டா எடுத்தோம். எங்களுக்கு என்னவோ, வந்தப்ப எப்படி இருந்தாலும் இப்ப கூட அதே மாதிரி இருக்கான்னு தான் தோணுது. சரியா சாப்பிடுறதே இல்லை, வெக்கப்படுறான்னு நினைக்கிறேன். வெக்கப்படுதா? லேட்டா குழப்பமா இருக்க. கடிக்குதுங்களா? கடிக்குதாவா? கடிக்கிறதுக்காக என்ன, சின்ன பிள்ளையா? கல்யாண வயசு ஆகுதுல்ல? கல்யாண வயசா? இவளுக்கு என்னாச்சு? சுவாமிஜி பூஜாக்கு ஏதாவது சம்பந்தம் பார்த்துருக்காரா? குடும்பமே லூஸ் ஆயிடுத்தோம் இப்போதைக்கு. சுவாமிஜி அதை பற்றி யோசிக்கவே இல்லை. வர்ற புரட்டாசி மாதம் பூஜாவுக்கு ஏதாவது நல்லது பண்ணி ஆகணும். ஐயோ, புரட்டாசி மாதம் பூஜாவை வெளியே விடப்படாத. சுவாமிஜி கோகேனா ஒரு நல்ல இடமா பார்த்து கட்டி வச்சாரு. கட்டி வச்சா கோபம் தான் வரேன். ஃப்ரீயா அவுத்து விடுங்க. ஃப்ரீயா இருக்கட்டும். காலம் கெட்டு கிடக்கு, ரொம்ப சுதந்திரமா விட்டு நடக்க கூடாது. ஏதாவது நடந்துருச்சுன்னா? என்ன நடக்க கூடாது நடந்துரும்? அப்படின்னா உங்க ஆத்திலே நல்ல இடமா பார்த்து கட்டி வச்சிருக்கோம். எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் நாங்க சுவாமிஜி ஒரு வார்த்தை கேட்டு தானே பண்ணி ஆகணும். பாவம், அம்மா அப்பா இல்லாத பொண்ணு வேற. கரெக்ட். அம்மா அப்பா இல்லாத பொண்ணா? இன்னும் செத்த நேரம் இங்க இருந்தேன், நான் லூஸ் ஆயிடுவேன், கிளம்புறேன். நல்லதுங்க, அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். சரி. இந்த பொண்ணு யாரு? யாரு? அது என் வீட்டு வேலைக்கார பொண்ணு சுஜா. ரொம்ப லட்சணமா இருக்கா.